கார்த்திக் வானதி சீரியல் மார்ச் 8 எபிசோடுக்கான ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியும் வானதியும் வந்துட்டு ஒன்று சேர விடாமல் அமுதா வந்து பிளான் பண்ணி பிரித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி கிட்ட அமுதா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி கார்த்திக்கும் வானதியும் கூத்தடிக்கிறாங்க, ஏதோ இப்போ கல்யாணம் ஆன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க இத்தனை வருஷமாக சந்தோஷமாக இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்கள ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அமுதா ரொம்ப கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அமுதா ஆர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடி, வானதியோட பிறந்த நாள் நாளைக்கு வருதுடி, அந்த வானதியோட அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி கொண்டாந்தே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஆர்த்தி சொல்கிறாங்க, எப்படிமா கண்டுபிடிப்பா அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து தாண்டி யாரோ ஒரு பொம்பளை இவளை கொண்டாந்து ஆசிரமத்தில் வீசிட்டு போயிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வானதிக்கு ரிலேஷனாக அங்கே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம அமுதா சொல்கிறாங்க. உடனே ஆர்த்தியும் சரிம்மா வாமா இப்போயே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரடி, சம்மந்தியமாக வீட்டுக்கு வந்த பிறகு தாண்டி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆர்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம வானதி வந்து யாருமே பர்த்டே விஷ் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம அமுதா வராங்க. அமுதா வந்துட்டு வானதிக்கிட்ட, வானதிம்மா இன்றைக்கி உனக்கு பர்த்டே தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, உன்னுடைய பிறந்த நாளை எல்லாருமே மறந்துட்டாங்க பார்த்தியா, இந்த வீட்டில் யாருமே வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே நம்ம வானதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் மட்டும்தான் உன் பிறந்த நாளை ஞாபகம் வச்சுப்பேன், ஏன்னா நான் உன் அம்மா, ஆனால் வேறு யாருக்குமே உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா நீ ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு வானதியை புண்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் நம்ம வானதி வந்து எதிர்பார்க்குறாங்க, அம்மா வந்து பர்த்டே விஷ் சொல்லுவாங்க அப்படின்னு, ஆனால் சொல்லவே இல்லை. இதனால் வானதி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, அமுதாவும் ஆர்த்தியும் நேராக கல்லுப்பட்டி போகிறாங்க. அங்கே போயிட்டு வானதியோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் சொல்கிற நேரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதாவை விட மோசமான ஆள் தான் நம்ம வானதியோட அம்மா. இந்த பக்கம் வந்து நம்ம ராஜேஸ்வரியும் கார்த்தியும் திட்டம் போடுறாங்க, வானதிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து வானதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம வானதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, என்னம்மா வானதி அப்படி பார்க்குற, இதுதாம்மா அம்மாவோட கிஃப்ட்டு, அந்த நிற்கிறாங்களே அவங்க தான் உன் பெத்த தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம வானதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் வானதி வந்து அவங்க கூட பேசாமல் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன இது, நான் வந்து நிற்கிறேன், நீ மதிக்காமல் போயிட்டுருக்காளே அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ராஜேஸ்வரி வந்து அந்த அம்மாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி குடிசைக்கு வரணும்னு எனக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண வீடு கிடையாது, நாங்கள் எல்லாருமே பணக்கிறவங்க தான் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சுருக்க இந்த சொத்து என்னுடைய கால் தூசிக்கு தான் சமம், என் பொண்ணு இங்கே இருக்கான்னு சொன்னாங்க, அதான் என் பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் மாடியில் வந்து நம்ம வானதி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் போயிட்டு, என்னாச்சு வானதி, ஏன் இப்படி கண் கலங்கி போயிருக்க, அம்மா வந்திருக்காங்க வந்து பாரு அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, நான் வேணாம்னு தானே என்னை தூக்கி போட்டு போனாங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு வானதி அழுகிறாங்க.